அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் காஞ்சி காமாட்சி அம்மனோட சிறப்புகள் பற்றியும் காஞ்சி காமாட்சி அம்மனோட வரலாறு பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமாட்சி அம்மன் கோவில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஓர் அம்மன் கோயிலுங்க. காமாட்சி அம்மாள் இங்கே நான்கு கரங்களோட பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறாங்க. முன் இருக்கைகளில் கரும்பு வில்லினையும் மலர்கனைகளையும், மேல் இருக்கைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தையும் ஏந்திருக்கிறாங்க. அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டதுங்க. இந்த கோயிலின் சிறப்பை பார்க்கலாம் வாங்க. அகிலங்கள் அனைத்திலும் அருளாட்சி செய்யும் நாயகியாக திகழ்ந்து தன் அருக்கருணை பொங்கும் திருவிழி பார்வையால் தன்னை நாடி வந்து துதித்து தொழுகின்ற அடியார்களின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அருள்பவள் அன்னை காமாட்சி. காமை என்றால் அன்பு, கருணை, அச்ச என்றால் கண். எனவே காமாட்சி என்றால் கருணையும் அன்பும் நிறைந்த கண்களை உடையவள் என்று பொருளுங்க. அன்னை காமாட்சி எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் புரியும் திருத்தலமான காஞ்சிபுரம் பெரு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டதுங்க. காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி திருக்கோயில்கள்லேயே காஞ்சி காமாட்சி அன்னை ஆலயம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குதுங்க. புண்ணிய பூமியான பாரத தேசத்தில் உள்ள 51 சக்தி பீடங்களில் காமகோடி பீடம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் முக்கிய இடம் வகிக்குதுங்க. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியின் பூரண பிம்ப சொரூபிணியாக திகழ்வது அருள்மிகு அன்னை காஞ்சி காமாட்சியின் மூல விக்கிரகம் ஒன்று தாங்க. அன்னை காமாட்சி கலைமகளையும் திருமகளையும் தன் இரு கண்களாக கொண்டவங்க. இத்தகு பெருமைகளை தன்னகத்தே கொண்ட காஞ்சி மாநகரத்தில் அன்னை காமாட்சி தேவி எழுந்தருளிய சம்பவம் ஒரு ஆற்றல் மிக்க வரலாறாக விரியுதுங்க. அது என்ன வரலாறுன்னு பார்க்கறலாம் வாங்க. முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஒரு அசுரன் வாழ்ந்து வந்தாங்க. அவன் மிக கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்மதேவரிடமிருந்து அரிய பல வளங்களை பெற்றிருந்தாங்க. அந்த வரங்கள் அளித்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவிதமான துன்பங்களை கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தை கூறி முறையிட்டாங்க. பிரம்மாவின் வரங்களை பெற்றதால பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அளிக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்கு தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தாருங்க. அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காமகோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளிவடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாங்க. தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினாங்க. அவர்களின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனை கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாங்க. அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையின் உள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை 18 கரங்களில் 18 வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் எடுத்தாங்க. பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வச்சு அவனது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாங்க. உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையை கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி கீழே விழுந்தனருங்க. அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவழும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாங்க. அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சி பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாறும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தாருங்க. அப்போது அன்னை அவர்களை பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டு புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாங்க. அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்துல ஒரு பள்ளம் தோண்டிய போது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதை கண்டாங்க. அந்த அரக்கனை அழித்து தங்களை காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினாங்க. தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகனுடன் போரிட்டாருங்க. ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறி போர் புரிந்ததுங்க.
இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கர் படையொன்று உருவாகி மகாவிஷ்ணுவுடன் கடுமையான போர் புரிந்ததுங்க. அரக்கனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்கு சிவபெருமானை அழைத்தாருங்க. சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தாருங்க. அவர் இரண்டு பூதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டாருங்க. பூதங்கள் அப்படியே செய்தனங்க. இவ்வாறு மேலும் அரக்கர்களால் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்ராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தாருங்க. அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்தருகில 24 தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினாங்க. பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையை துதித்து கொண்டிருந்தாங்க. மறுநாள் அதிகாலை சூரிய உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவை திறந்தாங்க. என்ன ஆச்சரியம்! அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியை கண்டு மெய்சிலிர்த்து மகிழ்ந்து நின்றார்கள். ஆம், அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாங்க. அந்த நன்னாள் ஸ்வயம்பு மனுவந்திரத்தில் கிருத யுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் பிரதமை திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஆகுங்க. எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாங்க. அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக 4 கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாங்க. அவளது 4 திருக்கரங்களில் பாசம், அங்குசம், மலரம்பு, கரும்புவில் முதலியன காணப்பட்டனங்க. அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டாங்க. அவர்களின் பிரார்த்தனை கிணங்கி காமாட்சி அன்னை 24 தூண்களான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கிறாங்க. தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப்பகுதியில் 5 நிலைகளை கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடனும் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஒரு அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்குதுங்க. அன்னை காமாட்சி இத்திருக்கோயிலில் ஸ்தூலம், சூட்சுமம், காரணம் என்னும் மூவகை வடிவிலையும் அமைந்து அருள் புரிகிறாங்க. பெரும்பாலான கோயில்களில் இவற்றில் 1-2 வடிவில் தான் அன்னை காட்சியளிப்பாங்க. அந்த மூவகை வடிவம்லாம் என்னன்னு பார்க்கலாம். காமகோடி காமாட்சி, தஸ்தூல வடிவம் அஞ்சன காமாட்சி அதாவது அரூபலட்சுமி, சூட்சும வடிவம் காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீ சக்கரம், இது வந்து காரண வடிவம். காமாட்சி அன்னைக்கு மகாதேவி, திரிபுர சுந்தரி, ராஜராஜேஸ்வரி, காமேஸ்வரி, லலிதா, ஸ்ரீ சக்கரநாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டுங்க. காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்மாலே மூலவர் அம்பாளாக விளங்குறாங்க. இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்குன்னு தனி சன்னதிகள் இருப்பதில்லைங்க. அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்கள்லேயும் காட்சியளிக்கிறாங்க. மூலமூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வடதிசை நோக்கியவாறு அரூபலட்சுமியாகிய அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கிறாங்க. இது அன்னையின் சூட்சும வடிவமாகுங்க. இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாதுங்க. ஆனால் இவளது மேனியில் தடவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தை பெறுகிறாங்க. இந்த அஞ்சனா காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க. அடுத்து 70 கிலோ தங்கத்தில் கருவறை விமானம், அதை பற்றி பார்க்கலாம். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்பது முதுமொழி. ஏராளமான புண்ணியம் தரும் கோவில்களை தன்னகத்தே கொண்ட இந்த நகருக்கு தினந்தோறும் 1000கணக்கான பக்தர்கள் சாமி கும்பிட்டு செல்வாங்க. இங்கு தனி கோயிலில் பராசக்தியாக எழுந்தருளி இருக்கும் உமைக்கு காமாட்சி என பெயருங்க. இத்திருக்கோவில் உலக பிரசித்தி பெற்றதுங்க. காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோவில்லையுமே அம்பாள் மூலஸ்தான சன்னதி கிடையாதுங்க. காஞ்சியில் காமாட்சி அம்மாள் தவக்கோலத்தில் இருப்பதால் தான் இங்கிருக்கும் சிவன் கோவில்களில் அம்மாளுக்கு தனி சன்னதி கிடையாது. இத்திருக்கோயிலில் 1841, 1944, 1976, 1995 ஆகிய வருடங்களில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருக்கோவில் முழுவதும் புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டுள்ளனங்க. 70 கிலோ தங்கம் கொண்டு காமாட்சி மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்பட்டு
கட்டப்பட்டுள்ளதுங்க. மேலும் பக்தர்கள் சிரமமின்றி சாமி கும்பிட கோவிலை சுற்றி பிரகார மண்டபங்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளனங்க. கோவிலில் உள்ள ஆதிசங்கரர் மண்டபம் முழுவதும் கருங்கற்களை கொண்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளதுங்க. தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் உள்ள மடாதிபதிகளும் இதில் கலந்து கொண்டாங்க. நாம் இதுவரைக்கும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் சிறப்பு பற்றியும் அதனுடைய தல வரலாறு பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.